ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் போஸ். நம்ம இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் பேமெண்ட் ஆப்ஷன் மூலயமா நம்ம வந்து எப்படி வந்து பேமெண்ட் அனுப்புறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேமெண்ட் எப்படி வந்து அனுப்புறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய அட்டாச்மெண்ட்டில் போய்ட்டு பேமெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து அனுப்புறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2000 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸோ இந்த பேமெண்ட்டுக்கு வந்து எதனா ரிமார்க்ஸ் கொடுக்குறதா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எதுக்கான பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் வந்து சென்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு டிக் மட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்து எனக்கு வந்து டபுள் டிக் வந்துருச்சு. ஸோ இந்த பேமெண்ட் வந்து என்னோடய நான் அனுப்புனவங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ வாட்ஸ்அப் மூலமா பேமெண்ட் அனுப்புறதுக்கு நீங்கள் அனுப்புறவங்களும் இந்த வாட்ஸ்அப்போட நியூ அப்டேட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து பேமெண்ட்டில் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வந்து பேமெண்ட்டே அனுப்ப முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா பேமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னொரு ஆப்பும் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஐஎம், அதாவது பீம் ஆப். ஸோ இந்த ஆப்பும் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து பேமெண்ட் அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த பீம் ஆப்பில் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி அங்கே வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த பீம் ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வராது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்தியாவுக்கு மட்டும்தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மேனுவலாக தான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா யாருன்னா இந்த பேமெண்ட் அப்டேஷன் வந்து பண்ணியிருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மெசேஜ் அமிச்சாவே போதும், உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரும் இந்த அப்டேஷனை வச்சிடலனா ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுடைய டெக் போஸ்ட் பிளாக்ல வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம டெக் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.